ஒவ்வொரு படத்துக்குமே புது புது கதாநாயகிகளை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அறிமுகப்படுத்தினால் கூட தொண்ணூறுகளில் வெளிவந்த படங்களில் நடித்த நடிகைகளை இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ரசிகர்களால் அப்படியே இருக்கிறாங்க ரசிகர்கள் தங்களுடைய மனதளவில்னே சொல்லலாம். அப்படி வந்து தொண்ணூறுகளில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை தான் மோகினி கிறிஸ்டினா. இப்போ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எந்த சூழ்நிலையில் எதற்காக வந்து மதம் மாறினாங்க அப்படின்றத இந்த வீடியோ குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை மோகினி அவர்கள் 1978 June 9 தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாங்க. 1991 ஈரமான ரோஜாவே அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க. அதற்கப்புறம் நிறைய அவங்க ரொம்பவே வெற்றி பெற்ற திரைப்படங்களில் தான் நடிச்சிருக்கிறாங்க. புதிய மன்னர்கள், நான் பேச நினைப்பதெல்லாம், நாடோடி பாட்டுக்காரன் அப்படின்னு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க. இப்படியே இருந்த அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்தாங்க. இடையில் வந்து அவங்க கேப் விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் 1999 வந்து பார்த்திங்கன்னா பரத் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1996 இவங்க நடித்து வெளிவந்த தொடர் தான் காதல் பகடை. இது சன் டிவியில் ஒளிபரப்பாச்சு. 2006 ராஜராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு தொடரும் வந்து வெளியாச்சு. இதுவும் சன் டிவியில் தான் ஒளிபரப்பாக்கப்பட்டுச்சு. பரத் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 மகன்கள் இவங்களுக்கு பிறந்தாங்க. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக 2012 கலெக்டர் அப்படின்ற மலையாள திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதன் பின்னாடி எந்த ஒரு மொழியிலையுமே இவங்க பார்க்கவே முடியலை. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏல போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி போன அவங்களுக்கு அவங்களுடைய பிரசவத்துக்கு அப்புறமாக ரொம்பவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் கிறித்தவ மத போதனைகளை கேட்டு அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாகவே அதற்கப்புறமாக போதனைகளையும் மத வழிபாடுகளிலையுமே போயிருக்கு. எனக்கு மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. யாருடைய வற்புறுத்தலின் பேர்லேயோ இல்லை யாரினுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸின் பேர்லேயோ இதை வந்து நான் வந்து செய்யலை. என்னுடைய மனதார இதை செஞ்சால் எனக்கு மனது நிம்மதி கிடைக்குது, நான் வந்து புத்துணர்ச்சி பெறேன், அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து மாறியிருக்கேன் அப்படின்றத அவங்கள இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு இப்படியே மத போதனைகள்லே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மோகினா கிறிஸ்டினா அவர்கள். ஆனால் இவங்க மறுபடியும் சினிமாக்குள்ளே வருவாங்களான்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இன்னும் இளமையாகவே இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.